நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ கைஸ், வழக்கமாக நம்ம தளபதியோட படங்கள் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா பாக்ஸ் ஆஃபீஸில் என்ன மாதிரியான கலெக்ஷன் எடுத்திருக்கு அப்படிங்கிறத பற்றின ரிப்போர்ட் வந்து தொடர்ந்து நம்மளுக்கு கிடச்சிட்டே இருக்கும். இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனால் மாஸ்ட் படத்து வரைக்கும் அந்த மாதிரியான ரிப்போர்ட் தான் நம்மளுக்கு கிடச்சிட்டே இருந்துச்சு. பட் இப்போ பீஸ்ட் படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 weeks மட்டும் படத்தோட கலெக்ஷன் பற்றின ரிப்போர்ட் நம்மளுக்கு கிடச்சிட்டு இருந்துச்சு. பட் அதுக்கப்புறமா இன்னும் எந்த ஒரு ரிப்போர்ட்டும் ஆஃபீஸியலாகவே நம்மளுக்கு கிடைக்கல. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே 100 crore கிராஸ் பண்ணிடுச்சு அப்படிங்கிற தகவல் நம்ம பார்த்துட்டோம். ஆந்திராவில் பார்த்தோம்னா ரிலீஸ் ஆனால் ஃபர்ஸ்ட் டேலே வந்து 9 crore மேலே கலெக்ஷன் பண்ணிச்சு அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஃபைனலாக 220 crore வேர்ல்டு வைடாக கிராஸ் பண்ணிடுச்சு அப்படிங்கிற தகவல் மட்டும் வெளியாச்சு. அதுக்கப்புறமா இன்னும் எந்த ஒரு அப்டேட்டும் நம்மளுக்கு கிடைக்கல. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தோம்னா பீஸ்ட் படத்தை பற்றி ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா பீஸ்ட் படம் ஆந்திராவில் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணிடுச்சு அப்படிங்கிறத பற்றின அஃபீஷியலான நம்பர் இன்னும் நம்மளுக்கு கிடைக்கல. பட் படம் பார்த்தோம்னா ஒரு நல்ல ஷேர் கொடுத்துருக்கு அப்படிங்கிற தகவல் மட்டும் வெளியாகிருக்கு. அதாவது ஆந்திரான் தெலுங்கானா அந்த ரெண்டு இடங்களையுமே பீஸ்ட் பார்த்தோம்னா 7 crore மேலே ஒரு நல்ல ஷேர் தான் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காமா தியேட்டர் ஓனர்ஸ்க்கு. இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனால் மாஸ்ட் பார்த்தோம்னா 14 crore ஷேர் கொடுத்துருந்துச்சு. பட் இப்போ பீஸ்ட் பார்த்தோம்னா 7 crore தான் கொடுத்துருக்கு அப்படிங்கிற தகவல் மட்டும் இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது மாஸ்ட் படம் கொடுத்துருக்கிற ஷேரையும் தாண்டி ஒரு கம்மியான ஒரு 50% வந்து கம்மியான ஷேர் அப்படின்னு தான் சொல்லணும். பட் இருந்தாலும் பீஸ்ட் பார்த்தோம்னா அங்கே யாருக்குமே லாஸ் ஏற்படுத்தாமல் ஒரு நல்ல ஷேர் தான் கொடுத்துருக்கு. இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா சூப்பர் ஸ்டாரோட அண்ணாத்த தல அஜித் அவளோட வலிமை சூர்யா அவளோட எதற்கும் துணிந்தவன் இந்த 3 படங்களுமே தெலுங்கில் லைஃப் டைம் கலெக்ஷன் பண்ணியிருக்குல்ல, அது வந்து ஒரே நாளில் நம்ம தளபதியோட பீஸ்ட் படம் 9 crore கிராஸ் பண்ணி பிரேக் பண்ணியிருக்கு. இப்போ படம் கலெக்ஷன் பண்ணதையும் தாண்டி 7 crore வரைக்கும் நல்ல ஷேர் தான் கொடுத்துருக்கு அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக பீஸ்ட் வந்து ஆந்திரா தெலுங்கானா சைடு வேறு லெவலில் ரீச் கிடச்சிருச்சு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. தளபதியோட ஒவ்வொரு படங்கள் ரிலீஸ் ஆகும்போதும் தெலுங்கில் தளபதிக்குண்டான மார்க்கெட் வேறு லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, ஃபேன்ஸும் சேர்த்து தான். அண்ட் அடுத்ததான் வந்து இப்போ தளபதி 66 படத்தை தெலுங்கு டேரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் அங்கே வந்து இது எல்லாத்தையும் தாண்டி வேறு லெவலில் ஒரு கலெக்ஷன் பண்ணுன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ சார், தளபதி ஃபேனாக பீஸ்ட் வந்து ஆந்திராவில் இந்த மாதிரி கலெக்ஷன் ஷேர் கொடுத்துருக்கிறத பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும்தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.